நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சௌமியா மற்றும் அருண்கிற நேர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில இருந்தே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹார்மோனியோட அந்த யுனைடெட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு விஷயமா சுதந்திரம் இருக்கு இன்னைக்கு மட்டும்தான் அந்த பெட்ரோட்டிசம் அப்படிங்கிற நம்மள வந்து தொட்டுட்டு திருப்பி ஓடி போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பட் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே அந்த தாக நம்மளுக்கு தனியாக கூடாது நாட்டுப்பற்று அப்படிங்கிறது என்னைக்குமே போகக்கூடாது சுதந்திரத்துக்காக என்னென்ன பேர்லாம் எத்தனை பேர் பாடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு சுதந்திரம் அப்படிங்கிறத எப்படி அவால்வாய் இருக்கு அப்படிங்கற ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இன்னைக்கு இயக்குனர் ராஜமௌகல் அவர்கள் வந்திருக்காங்க மிக்க நன்றி சார் வந்து வணக்கம் சார் உங்களுக்கு சதந்திரதான நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய திரைப்படம் இரண்டாவது திரைப்படம் ஜோக்கர் வந்து வெளி வந்திருக்கு இந்த படத்தை பத்தி சொல்லுங்க ஜோக்கர் இந்த படம் வந்து குக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் பத்தி சொன்ன ஒரு அன்பை பத்தி சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் வந்து அதுல இருந்து முழுக்க வேற ஒரு ஜேனர் ஒரு முழுக்க ஒரு சோசியல் சட்ட எரிக்கல் ஏன் இந்த படம் ஜோக்கர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள்லாம் வந்துட்ட பிறகு நெட்லலாம் நிறைய ஒரு தனி மனிதர்கள் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக ஒரு காலகட்டத்தில் சினிமா விமர்சனம் அப்படின்னா அது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணுவாங்க அரசியல் பற்றின ரிவ்யூஸு அரசியலை பற்றின பேச்சுன்னா அது ஒரு செட் ஆஃப் ஆட்கள் தான் பேசுவாங்க பட் இன்றைக்கி வந்து ரொம்ப காமன் பீப்புள்ஸ் எல்லாம் தனக்கு நினச்ச விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணுற ஒரு ஸ்பேஸை வந்து இந்த நெட்டு கிரியேட் பண்ணியிருக்கு இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு டைமென்ஷன் ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அது சொல்லப்போனால் இப்போ தான் ஒரு உண்மையான டெமோக்ரஸிக்கான டோர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து சுதந்திரம் அளவில் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது அடுத்தது பட் இப்படி ஸோ இப்படி சினிமாலேயும் அரசியலையும் வந்து ஒரு திறந்த ஒரு உரையாடலாம் மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் அது ரொம்ப வெகு நாட்களாக வந்து அதுதான் என்னுடைய நோக்கம் ஸோ அதற்காக அதை ஒரு ஃபிலிம் பண்ணணுங்கிறதுடைய ஒரு அடிப்படையான சின்ன ஒரு படிக்கட்டு தான் இந்த ஜோக்கர் நினைக்கிறேன் நிச்சயமா சார் ஆனால் நீங்கள் அதை வந்து உணர்ந்தால் பார்த்து நிறைய பேர் அதோட பரிணாமத்தை வந்து உணர்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது நம்மள்கிட்ட அந்த சுதந்திரம் இருக்கு சக்தி இருக்குது நம்ம சொல்கிறத நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க கேட்பாங்கன்னு ஆனால் நிறைய பேர் வந்து சினிமா விமர்சனம் தான் பண்ணுறாங்க இன்னும் அரசியல் பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ண முன்னுக்கு வரல அதனால மட்டும்தான் நம்ம ஒரே நாள் ஓட்டுப்பட்டு மற்ற நாள்லாம் அதை பற்றி ஏமாந்து போன ஜோக்கர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து குக்கு காதல் படம் அப்படின்னு சொன்னீங்க அதில் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் ஒருத்தர் வந்துட்டே இருப்பார் அவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வந்து கேட்குறப்ப கொடுக்க மாட்டார் அது வந்து சேகுவரா டீஷர்ட் போட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தர் மறைச்சு பார்த்துட்டே இருப்பார் அதுலேயும் குட்டி குட்டி பொலிட்டிக்கல் சட்டையர் ஆமா ஆமா ஸோ உங்களோட ரெண்டாவது படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த படத்துல கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்படி ஒரு களம் எதிர்த்து நானும் ஒரு இயக்குனராக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து விடணும் அந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைமில் மட்டும் நம்ம அரசியல் பற்றின ஒரு இதுக்குள்ளே எல்லோரும் வர்றோம் மக்கள்லாம் வர்றோம் மற்ற நாட்கள்லாம் அதை பற்றின ஒரு விஷயம் வரல நான் சொல்ல வர்றது என்னென்னா ரொம்ப காமன் பீப்புள்ஸுக்கு அரசியல் பட்டின புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஊடகங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே எதை கிரியேட் பண்ணியிருக்குன்னா அரசியல் அப்படின்னா அது வந்து பதவி சம்மந்தப்பட்டது கரைவேட்டி சம்மந்தப்பட்டது பவர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பட்டு அரசியலுக்கும் இதுக்கும் என்னை கேட்டால் பர்சனலாக அரசியலுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை இது வந்து ஒரு வியாபாரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஓட்டு அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம் அது மக்களுக்கான அரசியல் அல்ல மக்களுக்கான அரசியலுங்கிறது போராட்டம் நம்ம தினப்படி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனையுமே அரசியல் தான் அந்த அரசியலை மீட்டெடுக்கிறதுக்கு அறம் சார்ந்து நம்முடைய எழுச்சியை உருவாக்குவதற்கான போராட்டம் தான் அரசியல் அதை தான் பெரியார் முன்னெடுத்தார் அம்பேத்கர் முன்னெடுத்தார் அவங்க வந்து பவர் கான பாலிடிக்ஸை நோக்கி சொல்லலை அவங்க அதிகாரங்கிறது ரொம்ப முக்கியம் பட் முதல்ல அற ரீதியான எழுச்சியை உருவாக்கினாதான் நீங்கள் அதை அடைய முடியும் ஸோ அப்படி ஒரு அரசியலை வந்து மொத்த பேர்ட்டையும் பேசுறதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நோக்கம் இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இதை இன்னும் வாழ்க்கை முழுக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெவ்வேறு தலங்கள்லன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான ஒரு சின்ன ஒரு இதை ஸ்டார்ட்னு நிச்சயமா சார் ஒரு மூன்று பாதைகள்ல வந்து பயணப்பட்டிருக்கீங்க ஒரு பத்திரிகையாளரா அதுக்கப்புறம் எழுத்தாளரா ஒரு திரைப்பட இயக்குனரா வந்து பயணப்பட்டு இருக்கீங்க சோ உங்களோட பொருத்த மட்டும் நீங்க பார்த்த பார்வையில வந்து சுதந்திரம் அப்படின்னா என்ன இன்னைக்கு சுதந்திரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க சுதந்திரம் அப்படின்னா என்னென்னா அதிகாரம் இருக்குது இல்லையா பவர் அது வந்து நம்மளை வந்து ஒரு தட்ட கட்டத்துக்கு மேலே நகர விடாது நம்ம சுதந்திரத்தை பற்றி என்னனாலும் பேசலாம் உங்களுக்கு வந்து சுதந்திரம் குறித்தான ஒரு இமோஷன்ஸ் மட்டும்தான் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு நீங்கள் குடியேற்றுறது தருது பாட்டு போடுறது நீங்கள் மெய்ஸில் இருக்கிறதுங்கிற இமோஷனல் லெவலில் மட்டும்தான் மக்களை நம்ம வச்சுருக்கோம் ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு சீனில் நம்ம ஒரு இமோஷன் ஆகுது இல்லையா அந்த மாதிரி சுதந்திரம் ஆகிடக்கூடாது அது வந்து அந்த நேரத்துக்கு தான் இருக்கும் ஸோ சுதந்திரங்கிறது என்னென்னா நம்மை பற்றிய புரிதல் நமக்கு வரணும் அதுதான் சுதந்திரம் அப்படி பார்த்தா இந்தியாவில் வந்து அது இன்னும் நடக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் நம்ம சுதந்திரத்திற்கு பிறகு நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்கோம் ஜனநாயகத்துடைய வெவ்வேறு விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு பட் ஆனால் முழுமையாக சுதந்திரம் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை சென்று எல்லா திட்டங்களும் அடையும் போது தான் நம்ம முழுமையான சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து கரப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது கரப்ஷன் தி கூற இருக்குது அப்புறம் நமக்காக போராடுகிறவர்களை நாம் வந்து காமெடியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் யாரெல்லாம் வந்து நமக்காக போராடுறாங்களோ நாமளும் வீதியில் இறங்க மாட்டோம் பட் வீதியில் இறங்கி போராடுறவங்கள நம்ம வந்து ஜோக்கராக பார்க்குறதுக்கு பார்த்திங்களா அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ அந்த மனநிலை மாறணும் எல்லா போராட்டத்துலேயும் நமக்கான போராட்டங்களில் நாம் பங்கெடுத்துக்கணுங்கிற உணவு உணர்வு வந்து நமக்கு வரணும் அப்போ தான் அந்த முழுமையான சுதந்திரம் வந்து கிடைக்கிறதா நான் நம்புறேன் நிச்சயமாக ஒரு தீவு நாடாக இருக்காங்கன்னா அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஆனால் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நாட்டுப்பட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க நாட்டு மேலே அவங்க வந்து அவ்வளோ கர்வமாக அவ்வளோ வந்து ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஏகாதிபத்திய நாடு முன்னேறின நாடுன்னு சொல்கிற அமெரிக்காவில் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் எல்லாமே கிடைக்குது ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறத வேற லெவலில் இருக்காங்க சீனா அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் நாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஆனால் சைனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட சிட்டிசன்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னேறணும் வேற கண்ட்ரிக்கு ஓடி போகணும் படிக்கணும் அடுத்த லெவலில் சம்பாதிக்கணும் ஏன் குடும்பத்தில் எல்லாருமே அடுத்த நிலங்கள்லாம் வாங்கி போடணும் அந்த சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதுனாலே நம்ம எல்லாமே வந்து நம்மளை வச்சே யோசிக்கிறதுனால இந்த நாட்டுப்பட்டு இந்த விஷயம்லாம் வந்து செகண்டரியா ஏன்னா நான் மட்டும் இப்படி இருந்துட்டு மற்றவங்களாம் வந்து பொழச்சிட்டு போயிட்டானா அப்புறம் நான் மட்டும் என்ன சுதந்திரம் பேசி என்ன இருக்குது நாடு பட்டுன்னு பேசி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டோமோ இந்த காசு இந்த முன்னேற்றம் பின்னாடி ஓடி அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது நிச்சயமாக உண்மைதான் நம்ம வந்து காலம் போக 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 விஞ்ஞானம் வளருது இப்போ இணையம் வந்திருக்கு இதுக்கு இதெல்லாம் வந்து நம்மளை மனநிலையாக வேறு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும் ஆனால் நீங்கள் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அது போக 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 நமக்கு குருவியாலிட்டியே ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இப்போது சாதிங்கிறது ஒரு காலகட்டத்தில் அது கொடுமைகள் இருந்தது அப்படின்னு நம்ம பேசுவோம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கெல்லாம் வந்த பிறகு அதில் கம்யூனிட்டிக்கு இது ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் வந்து இருக்குது இப்போ ஆணவ படுகொலைகள் இன்னமும் இப்போ பார்த்தா தீவிரமாக நடக்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கு இயற்கை சுரண்டல்கள் இயற்கை வளங்களை சுரண்டது பார்த்தா ரொம்ப அதிகமாக நடக்குது இப்போ எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணிட்டோம் அதனால தான் நம்ம இயற்கைக்கு இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் நம்ம செய்ய செய்ய நமக்கு எதிரான விஷயங்களை இயற்கை செய்யும் இதுதான் இதுதானே அடிப்படையான அறிவியல் ஸோ அது வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்குது ஸோ பர்சனலாக தனி மனித சுயநலம் அதிகரிச்சிருக்கு இது மட்டும்தான் விஷயம் நான் நம்ம நான் ஒரு வீடு கட்டினா போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆத்து மண்ணல அழுறதுக்கு பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் முதல்ல இயற்கை ரீதியான ஒரு விழிப்புணர்வு வரணும் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அதுதான் தேசத்தை வந்து ஒட்டு மொத்தமாக முதல்ல பாதுகாக்கும் அப்புறம் சக மனிதனை நேசிக்கக்கூடிய இது அதிகமாக வரணும் இதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து வேறு பணத்தை நோக்கி இதை நோக்கி அதிகமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஓட்டம் வேண்டாம் அதெல்லாம் நம்மளை ஒருபோதும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம் அதனால வந்து இந்த படத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் இன்டர்வியூவாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கனால எனக்கு அவரோட டேரக்டர்ஸ் டச் வந்து ஒன்று பிடிச்சது அது வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குக்கு போட ஆரம்பிச்சோம் வந்து பிங்க் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்பாங்க ஒடனே இளையராஜா சாரோட பாட்டு போட்டு வாசனை வரும் சமையாக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக இருந்துச்சு அந்த படத்துலாம் சொல்லலாம் இதே மாதிரி தான் வந்து உங்களோடய ஃபியூச்சர் மூவிஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் என்ன ஆன்சர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க இடைவெளி பொமா தொடர்ந்து பார்க்கலாம் இது உங்கள் இனிய வைப் இன்று வெல்கம் இனிய இனவர் நிகழ்ச்சி காலை வேலை தொடர்ந்து பார்த்து இந்த சுதந்திர தினத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் வழக்கமான விஷயங்கள் அப்படின்னு பேசாம வந்து ஒரு இயக்குனர் அவர் வந்து சமூகம் சமூகம் சார்ந்த நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் சுதந்திரத்தை எப்படி பாக்கிறாரு நாட்ட பத்தி எப்படி பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து இன்னொரு சைடுல வந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பேசலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் தொகையில வந்து கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மியான சதவிகிதம் தான் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஆனா இதுல ஒரு துயரமான விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் அங்க பேசுறது மட்டும்தான் வந்து நிதர்சனத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 பிரச்சனையை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதற்கு அவங்களே வந்து ஒரு தீர்வும் வந்து அவங்க வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுல வந்து பேசுறாங்கன்னா ஒரு ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பற்றி யோசிக்கவோ இல்லை இறங்கி வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க ஸோ பேச்சளவில் மட்டுமே இருக்கிறது தான் வந்து ஒரு முழு சுதந்திரத்தை நம்ம கையில் எடுத்துக்காததுக்கான ஒரு காரணமாக இருக்குமா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஆமாம் நான் உண்மை தான் அது நம்ம ஒரு விஷயத்த நான் எப்போவுமே யாரை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா சமூக வலைதளங்கள் இந்த ஊடகங்கள் இதெல்லாம் அது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப குறைவான ஒரு செக்டார் தான் நம்ம வந்து எட்டு கோடி மக்களில் ஆறு கோடி பேர் வந்து அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு எது குறித்துமான அறிவுங்கிறது வந்து போய் சேரலைங்கிறது தான் உண்மை இதுதான் ஃபேக்ட் மற்ற இந்த இரண்டு கோடி பேருக்குள்ளே தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சண்டைகள் நடக்குது சண்டைகள் அறிவுத்தலங்களில் இயங்குகிறவங்க ஒரு விஷயத்தை படிக்கிறவங்க இப்படி இது சினிமா பார்த்து அதை புரிஞ்சுக்கிறவங்க இது எல்லாமே இந்த ரெண்டு பேர் கோடி பேர் இந்த ஆறு கோடி பேருமே புரிதல் அவங்களுக்கு போய் சேராமல் ஓட்டுக்கு காசு வாங்கலாம் அதாவது அன்னைக்கு தினசரி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய விஷயங்கள் நடந்தால் போதும்னுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்க இந்திய சுதந்திரம் நடந்த பேர் முப்பது கோடி பேர்ன்னு அப்போது அதில் ரெண்டு கோடி பேர் தான் போராட்டத்தில் இருந்தாங்க இருபத்தெட்டு கோடி பேர் போராட்டத்தில் இல்லை வரமாட்டாங்க அது நடக்காது ஏன்னா நம்முடைய லேண்ட்ஸ்கேப்பு நம்முடைய இது அந்த மாதிரி ஸோ எப்போவுமே போராட்டங்கிறது ஒரு செக்டர் தான் அதை நடத்தணும் கரெக்டாக பட் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்து த தவிர்த்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி தான் நம்ம பேசணும் அதை வறுமை கோட்டுக்கு கீழே அதை ஒட்டி இந்த ஆறு கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்காக தான் பேசணும் இவங்க இவங்க தான் நம்முடைய மக்கள் இவங்க தான் ஜனங்கள் இவங்களுக்காக தான் படம் எடுக்கணும் இவங்களை நோக்கி தான் போகணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சரி ஸோ அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் எழுத்து வெறும் பேச்சு மட்டும் அல்லாமல் போராட்ட வடிவங்களில் நம்மளை இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதுல நான் பர்சனலாக ஆர்வமாக இருக்கேன் மற்றவர்களையும் அதை நோக்கிய கேள்விகளை உருவாக்குவதற்கு தான் இந்த மாதிரியான எழுத்துக்களோ விஷயங்களோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே தங்களை மே மேதாவிகள்னு நிட்டு வந்து கடந்து போன தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்களில் மட்டுமே இயங்கிட்டு மாற்றம் வரப்போகுது இந்த மாதிரி ஆயிருப்பது அந்த மாதிரி ஆயிருப்போதுன்னு கணிச்சவங்களாம் பின்னாடி வந்து ஓ சமூக வலைத்தளம் அப்படிங்கிற நம்ம பேசிக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன செக்டர் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ யாரெல்லாம் அறியாமைக்குள்ளான மனுஷங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் வந்து அறிவாளி ஆகிட்டாங்க யாருக்கெல்லாம் விஷயம் தெரியும்னு நினச்சாங்களோ அவங்களாம் ஏமாந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சார் அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளோட கண்ட்ரி இந்த டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருத்தாளம் இந்த சமூக வலைதளங்கிறது ஆக்கபூர்வமான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுது நம்ம அதை வந்துட்டு இந்த மழை வெள்ளம் வந்தப்ப எவ்வளவு பேர் இதுலதான் ஒருங்கிணைக்க கணக்கிடும் இது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எகிதுல ஆரம்பிச்சு புரட்சியை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு விதை கூட அதுல உருவாகும் சோ அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் அது மட்டுமே அல்ல அது ஒரு விதை இல்லை அதுக்கப்புறம் நம்ம அதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அதான் அதை வைத்துக்கொண்டு தெருவுக்கு இறங்கிடணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து ஆப் இருக்கு அவர் வந்து ஃபோன் ஆக்சஸ் பண்றாரு இன்டர்நெட் வச்சிருக்காரு அவர் வந்து ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்டிலைசெல்லாம் போடுறாரு வேற மாதிரி முன்னேற்றம் அடைச்சிட்டாங்க பட் நம்ம ஊரில் விவசாயி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுமா இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சமூக வலைதளம் அப்படிங்கிறது வந்து சரியான டூலாக யூஸ் பண்றப்போ அதோட எஃபெக்டிவான பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்மளோட கண்ட்ரியோட மற்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் உற்று நோக்கினா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆங்கிலேயர்கள் பண்ண அந்த விஷயத்தை இன்றைக்கும் வந்து ஸ்டேட் வாரியா இல்லை மொழி வாரியாக நம்ம பிரிஞ்சுருக்கனாலே வந்து ஒரு சின்ன தண்ணிக்கு கூட அரசியல் வச்சு தான் வந்து ஒரு பார்வையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு முழு தேசமும் அதுவும் இந்தியா மாதிரி ஒரு பன்முகங்கள் கொண்ட தேசம் அது எப்படி சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும் போராட முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையும் பெரிய நல்ல விஷயமும் அதுதான் இந்தியாவில் ஆமாம் அப்போ ரெண்டுமே வந்து அதுதான் என்னென்னா வெவ்வேறு மக்கள் இருக்காங்க வெவ்வேறு இனக்குழு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து ஒரு வகையில் ரொம்ப கஷ்டம் இன்னொரு வகையில் பார்த்தா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வேர்ல்டில் எங்கேயுமே இது இல்லை இத்தனை இனக்குழுக்கள் சேர்ந்து இருந்து ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா சுய நிர்ணயம்னு ஒன்று இருக்கு இல்லையா இது ரொம்ப வேற ஒரு அரசியலுக்குள்ள இது போகும் அப்படி இருந்தாலும் ரொம்ப சின்னதாக சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்குமான சுதந்திரத்தை வந்து வழங்குவதற்கான சரியான ஒரு அமைப்பு இருந்தால் போதும் இந்த எல்லா இன குழுக்களுக்குமே அவர்களோ அவர்களை கொள்கிற சுதந்திரம் அவங்க அளவுல பொருளாதார ரீதியாகவும் இது அந்த சுதந்திரம் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா போதும் இப்போ இரோம் சர்மி எதுக்காக இத்தனை வருஷம் போராடணும் ஆயுதப்படையோட சிறப்பு அதிகாரத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அதை நீக்குவதற்கான ஒரு மனம் வந்து இருந்ததுன்னா போதும் இந்த யூனிட்டி வந்து அப்படியே இருக்கும் உனக்கான சுதந்திரத்தை நான் அளித்தால் போதும் நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை வந்து ஏற்கக்கூடியதான் சார் ஆனா வந்து இப்போ இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா மக்கள் எல்லாரும் வந்து அரசாங்கத்தின் மேலேயோ அதிகாரிகள் மேலேயோ மட்டுமே வந்து ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா மக்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த தாட் ப்ராசஸ் அந்த ஒரு எண்ணம் அதுலயே வந்து நிறைய மாற்றங்கள் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பற்றியும் பெண் உரிமை பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசினாலும் பேசக்கூடிய ஆட்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க இன்னும் மக்களே அதை வந்து ஏற்கக்கூடிய நிலைமையில் வந்து இல்லையோ அந்த அந்த டாலரன்ஸ் அப்படிங்கறது வந்து இன்னும் மக்களுக்கு வரலையோ பெண் சுதந்திரம் பத்தி பேசுகிறதுக்கு வந்து நிறைய பெண்களே முன் வரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு சார் இன்னும் நிறைய குடும்பங்களில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு அம்மா தான் வந்து போதும் இதுக்கு மேல வந்து உனக்கு படிப்பு வேண்டாம் மேல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அம்மாக்களும் இருக்காங்க அப்பாக்களும் இருக்காங்க இதே விஷயங்கள் தான் கருத்து சுதந்திரத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சோ மக்களிடையே வந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து எந்த விஷயம் வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க மக்கள்கிட்ட வந்து நீங்க எடுத்துட்டு போற விஷயங்கள் மொத விஷயம் மக்கள் மக்கள்னு பிரிச்சு நம்ம பேசக்கூடாது நாமளும் ஆமா நம்ம நம்மளை தான் சொல்லலாம் நம்ம பத்தின ஒரு விஷயம் தான் சோ அவங்கள்ட்ட தீவிரமாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் ரெண்டு விதமான ஒரு விஷயத்த வந்து நான் சும்மா இதை வந்து பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் இது ஏன்னா இது வந்து உடனே இப்போ நடக்கக்கூடிய விஷயம்லாம் இல்லைங்கிறதுனால நம்ம பொலிட்டிக்கலாக யோசிச்சா ரெண்டு விஷயம் இருக்குது இந்தியா எதனால் இந்த மாதிரி எதை எதை அடிப்படையாக வைத்துருக்குது அப்படின்னா ஒன்று அரசியல் ஒன்று ஆன்மீகம் நீங்கள் இந்தியா முழுக்க நான் வந்து பயணம் போயிருக்கேன் ஸ்பிரிச்சுவலுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்தியர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் யோசிக்கவே முடியல கோல்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கோல்டு இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான தனி மனிதர்கள் நிறைய பேருடைய ஒரு ஒரு பங்களிப்பு இல்லைனாலும் இந்தியா என்ன இருக்குமோன்னு எனக்கு தெரியல அவங்க இப்ப உதாரணத்துக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்கு அது வந்து அதுக்கு போய் நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு யாருக்காலேயே போய் விழணுங்கிற தேவை என்ன இருக்கு அந்த பொண்ணுக்கு உடனடியாக கிடைக்க போகுதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது நீங்க பட் அந்த பெண் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு இல்லையா நீங்கள் குடிக்காதீங்கங்கிறதுக்காக ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலான ஒரு மன இது இருக்குது பார்த்திங்களா இப்போ பகத்சிங் ஒரு பக்கம் செஞ்சதை இன்னொரு பக்கம் விவேகானந்தர் செய்கிறார் இது வந்து அகம்புறம்ங்கிறது தான் ஸோ இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்தை வெறும் மூடநம்பிக்கை சடங்குகளாக இல்லாமல் அதை ஒரு பவராக மாற்றணும் நம்முடைய ஒரு சக்தியாக அதை மாற்றணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மக்கள் வந்து சரியாக அது அதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலா வந்து இன்னைக்கு வந்து சினிமா துறை வந்து இருக்கு இல்லையா அந்த துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இன்னைக்கு இது சார்ந்து வந்திருக்குன்னு வந்திருக்கு நிறைய வந்திருக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு நிறையனா அதற்கான ஒரு மாற்றங்கள் உருவாயிட்டு இந்தியா முழுக்கவே இந்தியாவில் பன்றின்னு ஒரு படம் மராட்டி ஃபிலிம் வந்தது கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்து இப்போ வந்து சைரட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ரீஜினல் ஃபிலிமாக ஆரம்பித்து அது ஒரு இண்டியனைஸ்டான ஃபிலிமாக மாறுது முன்னாடிலாம் உங்களுக்கு ஒரு இந்தி படம் மட்டும்தான் உங்களால் ஒரு இண்டியனைஸ்டு ஃபிலிமாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இன்றைக்கி ஒரு மராத்தி ஃபிலிமை வந்து நாம் ஒரு இண்டியனைஸ்டான ஃபிலிமாக பார்க்குறோம் திதின்னு ஒரு படம் இப்போ வந்தது அதை ஒரு இண்டியனைஸ்டு ஃபிலிமாக பார்க்குறோம் எங்கே எங்கேயுமே போய் சேருது அது மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து நிறைய ஃபோர்ஸாக வந்து ஒரு பொலிட்டிக்கலில் பேசணுங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் இருக்காங்க தன்னோட சமூகம் சுற்றி நடக்க விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கான விஷயம் நான் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் இப்போ புதுசாக ரஞ்சித்து வினோத் சதுரங்க வேட்டை வினோத்து அப்புறம் உரியடின்னு ஒரு படம் நான் இப்போ வந்துச்சு உரியடி வந்துச்சு அப்புறம் மணிகண்டன் ஆங்கை மணிகண்டன் பிரம்மா குற்றம் குடிதல் பிரம்மா ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தா கண்டென்ட்டாக இவங்களோட யோசனைகள் பார்த்திங்கன்னா சோசியலாக சமூகம் சார்ந்து இருக்குது அப்புறம் ஒரு கொஞ்சம் வந்துட்டு தடைகளை உடைச்சிட்டு அரசியலில் பேசுகிறதுக்கான ஒரு துணிவு இருக்குது இவங்க எல்லாட்டையுமே ஸோ இது ஒரு நல்ல மாற்றமாக நான் நினைக்கிறேன் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அன்எக்பெக்டடாக வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வாக்குறுதியோட ஒரு நடை விளக்க அப்புறம் திறந்து பேசலாம் இதுவங்க இனிய வாய் ஏன் வெல்கம் பேக் எகைன் தொடர்ந்து காலை வேலையில் இனிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க இன்றைக்கு டேரக்டர் ராஜமுருகன் கிட்ட அவரோட படத்தை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு பட் அவரோட பத்திரிகை துறையில் அவரோட அனுபவம் அவர் வாழ்க்கையில் பண்ண ட்ராவலோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மென்டாஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசி இருக்கோம் நிறைய கேள்விகள் இருக்குது தொடர்ந்து பேசலாம் இன்றைக்கி ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ட்ரெயின் இங்கே எல்லாமே நல்லா படிச்சுட்டு சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக வெளில போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வெளியில் போய் படிச்சுட்டு வெளியில் வேலை தேடி நல்லா ஒரு செட்டிலாக இருக்க வேண்டியவர் தான் பார்த்திங்கன்னா திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஆகி சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஐக்கான மாறுறாரு அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் தேசப்பிதாவாக நம்மலாம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பிரச்சனை அப்போவே இருந்திருக்கு ஆனால் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் விவேகானந்தர் பகத்சிங் அப்புறம் பாரதியார் காந்தி இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் அது வந்து பண்பு கொண்டு நம்மளை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கு இதை ஒரு நாளைக்கு நம்ம கொண்டாடிட்டு நாட்டுப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டு போயிடாமல் ஒரு அப்ரேஷன் ஒரு கானர் போன போது தான் நமக்குள்ளே இருக்க சக்தியெலாம் வெளில வருதோ அந்த மாதிரி திருப்பியும் ஒரு அப்ரைசிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஏற்படுது இனிமேல் நாம் நம்முடைய போராட்டம் எது சார்ந்து இருக்கும் அப்படின்னா என்னோடைய நாங்கள் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து சுதந்திரங்கிற ஒன்று இருந்தது நம்ம முன்னாடி அதனால் அதை நோக்கி போராடுற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று வந்தது திராவிட இயக்கங்களால் ஸோ அப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமான ஒரு போராட்டம் வரதில்ல எல்லாருக்குமான ஒன்று வந்தால் தான் போராடுறதுக்கு எல்லோரும் வருவாங்க இப்போ ஒவ்வொரு புரியுதுல நான் ஒருத்தவங்க தனித்தனியாக இருக்கும்போது அவங்களுக்கான போராட்டமும் அந்த குழு சார்ந்தும் அது அமைஞ்சிடும் ஸோ அப்படி இனிமேல் எதை நோக்கி நம்ம இந்தியாவுடைய முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இயற்கை தான் ஏற்கனவே அது ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்க இயற்கையை பாதுகாப்பதற்கும் இந்த இந்த யுத்தங்கிறது இயற்கையை சுரண்டுபவர்களுக்கும் இயற்கையை பாதுகாக்க நினைக்க நினைப்பவர்களுக்குமான ஒரு வாராதான் இனிமே இருக்கும் ஓகே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு தண்ணிக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா சொல்லலாம் தண்ணிங்கிறது இன்னைக்கு விவசாயம் கூட ஒரு ஆமா இன்னைக்கு இயற்கை விவசாயங்கிறது விவசாயங்கிறது விவசாயம் வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அரசாங்கம் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த படத்தில் ஜோக்கரில் வந்து அதை ஒரு ரொம்ப இன்டீரியரான அரசியலாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த ஹீரோ வந்து வாட்டர் கம்பெனியில் வேலை பார்ப்பான் ஓகே அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவன் வந்து ஒரு வாட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறான் வாட்டர் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவன் வந்து இந்த ரிஜெக்ட் பீஸும்பாங்க அந்த பாட்டில் இருக்குது பார்த்திங்களா நமக்கு ஒரு லிட்டர் பாட்டிலாம் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த பளைஞ்சி போச்சின்னு வச்சுக்கலாம் அதை வந்து அவங்க தண்ணியோடு அவங்க போட்டுருவாங்க அங்கே ஸோ அது ரிஜெக்ட் பீஸ்மாங்க அவன் வேலை முடிஞ்சு டெய்லி வரும்போது அவனுடைய தங்கச்சிக்கு ஒரு ரிஜெக்ட் பீஸ் எடுத்துகிட்டு வருவான் வீட்டுக்கு வந்து ரிஜெக்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்து அவன் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு போய் அங்கே அவன் வந்து முகம் கழுவுன் முகம் கழுவும்போது பார்த்தா அந்த தண்ணி வந்து மஞ்சளாக இருக்கும் நீங்கள் தருமபுரி பகுதி முழுக்க அந்த புளோரைடு தண்ணி அதனால தான் அவங்களுக்கு பல்லெல்லாம் கரையாக இருக்கும் ஸோ அது அந்த தண்ணியில் மூஞ்சி கழுவுவான் ஸோ அதில் வந்து நான் பிரச்சாரம்லாம் பண்ணலை அவனுக்கு சரியான தண்ணி கிடையாது ஆனால் அவன் வந்து சுத்திகரிக்கப்பட்ட அந்த தண்ணி வந்து விற்பனைக்கு கொடுக்குறான் அவன் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி ஸோ அந்த இதில் ரிஜெக்ட் பீஸ் தான் அவனுக்கு கிடைக்கிது ஒரே ஒரு இது அதை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கிற ஒன்று இருக்குது இல்லையா நம்ம ஒரு ஒரு அரசியல் இருக்கு இல்லையா நமக்கு தண்ணி வந்து நம்ம நம்முடைய தண்ணி நம்ம யாருக்கோ விற்றுட்டு நம்ம தப்பான தண்ணியில் நம்ம வாழ்க்கையை இருக்கோங்கிற ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அப்படியான சின்ன சின்ன அரசியல் இந்த படத்தில் பேசியிருக்கேன் ஸோ இந்த தண்ணி பிரச்சனை இந்தியா முழுக்க இருக்குது எல்லாம் நீங்கள் அது உச்சகட்டமாக போயிடுச்சு கிராமங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு தண்ணி ரயில்னு நீர் ரயில்னு ஒன்று இருக்குது அதுக்கு தனியாக ஒன்று அதுக்கு தனியாக விட்டுருக்காங்க ஸோ இதோடைய அடுத்த கட்டம்ங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனுக்கு கொண்டு போய் தான் நிறுத்தும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காத போது தான் நீங்கள் வந்து அரசியல் அமைப்பு நோக்கி முன்னேறுவீங்க ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த பியர் ப்ரெஷர்னால வந்து சரியாக வந்து போக தப்பாக போகிறதோ இல்லை வந்து அதே பியர் குரூப்ஸ்னால வந்து ஒரு சரியாத சரியான ஒரு பாதையை நோக்கி போகிறதோ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு படைப்பை நீங்கள் வந்து சினிமா துறை மூலயமா வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து உங்களுடைய சுற்றம் உங்களுடைய நட்பு வட்டாரம் வந்து நிச்சயமான ஒரு காரணமாக இருந்திருக்கும் அவங்கள பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய அந்த சுற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தது எனக்கு வந்துட்டு பர்சனலாக எனக்கு நண்பர்கள் ரொம்ப அதிகம் நண்பர்கள் மீன் எப்போவுமே எனக்கு தோழர்களோடு தான் படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி தான் வந்ததுனால நிறைய நண்பர்கள் இருக்காங்க எப்போவுமே நம்ம யாரோட கூட இருந்துகிட்டே இருப்பாங்க நைட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆகும் டெய்லி இந்த எல்லாமே இந்த உரையாடல்கள் இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது தொடர்ந்து வந்து அரசியல் சினிமா இலக்கியம் இதை தான் பதினஞ்சு வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கோம் ஸோ இங்கே சென்னை வந்த பிறகு எனக்கு முக்கியமான நண்பர்கள் வந்து மூணு பேர் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதாவது ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வந்து விகடனில் என்னோட ஒர்க் பண்ணுற பையன் அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ் அப்புறம் பரமு இன்னொரு பையன் அவன் வந்து இப்போது சூர்யா சார் அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் ஐஐடியில் ஒர்க் பண்ணுறான் ஸோ அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவன் வந்து லிரிக் ரைட்டர் பாட்டுலாம் எழுதுவான் கதை எழுதுவான் அவன் சென்னை பேசிக் சென்னை பாட்டு பாடுவான் நல்ல பாட்டு அதாவது சினிமா பாட்டுலாம் கிடையாது அவன் பாடினான்னா நைட்டு பூரா வெவ்வேறு பாடல்கள்லாம் பாடுவான் மாகாய்கா பாட்டு போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையான ஒரு பாட்டு இருக்கும் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்குன்னு இந்த கேஜி பாட்டு இருக்கும் இப்படியான நாட்டுப்புற பாட்டு அது இது காணா பாட்டு எல்லா பாட்டும் பாடுவோம் அப்படியான ஒரு ரொம்ப நல்ல பர்சன் அப்புறம் வினோத் சதுரங்க வெட்டி டைரக்ட்லியாக ஸோ அவர் ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன் ரொம்ப பொலிட்டிக்கலான ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆள் நானும் வினோத்தும் ஒரு ஏ என்னோட அசிஸ்டண்ட் அவர் என்னோட நான் வந்து இதுக்கு முன்னாடி சந்திரபாபுன்னு ஒரு படம் எடுத்து அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நாங்கள் ஒன்றாவே சுற்றிக்கிட்டே இருப்போம் டே நைட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம் எங்களோட பழக்கம் என்ன அப்படின்னா இங்கேருந்து இப்போது போனோம் அப்படின்னா நேராக கோயம்பேடு போனோம் அப்படின்னா போனால் ஏதாவது பேசிக்கிட்டு நைட்டு இருக்கிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறது கோயம்பேட்டில் என்ன பஸ்ஸு இருக்கும் அதில் ஏறி உட்காந்தா அது எங்கே போதோ போகிற வரைக்கும் போயிட்டு மறுநாள் தான் திரும்பி வருவோம் ஸோ இப்படி வந்து ட்ராவலுங்கிறது ஒரு ஜிப்ஸி மாதிரியான ட்ராவல் இவங்க எல்லாருமே இந்த மூணு பேருமே வந்து வாசிப்பு நிறைய வாசிக்கிறவங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சென்சிபிளா இருக்கும் டிராவலும் பண்ணுவோம் எப்ப நான் சேர்ந்தாலுமே பயங்கர கொண்டாட்டமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சென்சிபிளாகவும் இருக்கும் இன்றைக்கி சுதந்திர தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் வந்து அவங்களோட லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி டிராவலாக பண்ணலாம் பேசலாம் இந்த மாதிரி விஷயங்களாக பேசலாம் நிறைய இடங்களுக்கு போகலாம் ஒரு கூட்டத்தில் போய் சேரலாம் அது இந்த மாதிரி கூட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு போராட்டம் ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த உணர்ச்சி பூர்வமாக போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோமே தவிர அதோட கோர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு சைக்கி ஒரு டீஷர்ட் போட்டுக்கிறது எனக்கு கம்யூனிசம் பிடிக்கிறதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு மேலோட்டமாக அந்த க்ரீமி லேயர்லேயே இருக்கிறத விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நல்லா பேசி பதினெட்டு பத்தொம்பது வயசில் யார் போச்சுமாக பேசினாலும் கடைசியில் தனி மனுஷனாக நம்ம என்னடா செய்கிறது அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிடுது ஆனால் உங்கள் படம் ஜோக்கரே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனுஷனாக கிளம்பி தான் வந்து எங்கேயோ டெல்லிக்கோ எங்கேயோ போகிறாரு ஸோ தனி மனுஷனாக ஒரு ஒருத்தரும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை முதல் விஷயம் இதுக்கான புரிதல் நீங்கள் சொல்கிற மாதிரி சேகோரா டிஷர்ட் போட்டுக்கிறது வர்றது போகிறது கூட நான் வந்து அதை வந்து ஒரு குறைவாக சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங் தேவைப்படுது நீங்கள் எதன் மூலமாக வேணாலும் நீங்கள் அட்ராக்ட் ஆகலாம் நடக்கணும் அந்த விஷயம் சரியாக ஜனங்கள்கிட்ட போய் சேரணும் இதுதான் அடிப்படையில் ஒரு விஷயம் அது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எதை எப்படியாவது அவங்க உள்ளே வந்தால் போதும் அதன் பிறகு உள்ளே வந்த பிறகு அவங்கள நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள வந்து சரியான புரிதல் ஏற்படுத்துறது ஸோ இன்னொன்று இதை சரியாக அவங்க புரிந்துக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பு இருந்தாலே இது நிறைய அவங்களுக்கு நடக்குமோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா எல்லாரும் அந்த ஸ்கூல்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பேட்ரியோடிசம் வந்து உள்ள வந்து கொஞ்சம் ஊட்டி இருப்பாங்க ஆனால் அப்போ இருந்த பேட்ரியோடிசம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி லீவ் போடக்கூடாதுன்ற ஒரு அந்த ஒரு கட்டத்தோட வந்து முடிந்து போயிடுச்சு இல்லை அன்றைக்கி சிறப்பு திரைப்படம்லாம் போடுவாங்களா அதை பார்க்குறப்போ எனக்கு வரும் இல்லை இங்கே அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி வடிவத்துல வந்து இந்த சுதந்திரத்திலையும் நிறைய விஷயங்களையும் இந்த சோஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணிட்டுருக்காரு திரு ராஜமுருகன் அவர்கள் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன கப்புறம் இது உங்கள் இனியவை இன்று!

கோவையர் அப்படின்னு ஒருத்தர் குத்திருக்காங்க இவர் இவர் மதம் சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு கருத்தை வந்து சொல்றது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நிச்சயமா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ஒரு சின்ன ஆராய்ச்சிகளை போயிட்டு வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதும் வந்து புரியுது நிறைய கேள்விகள் இருக்கு திறந்து பேசலாம் இந்த கைட் பண்றதுக்கான ஆட்கள் இருந்தாலே வந்து நிறைய பேருக்கு குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய தூண்டுகோலாக வந்திருக்கும் அப்படி உங்களை கைட் பண்ணவங்க இல்லை உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ண மனிதர்கள் பத்தி சொல்ல முடியுமா என்னுடைய அண்ணன் மூத்த அண்ணன் சரவணன் அவர் வந்து எம்ஏ இலக்கியம் அவங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படித்தார் அவர் மூலமாக தான் முதல் முதல்ல எனக்கு இந்த இலக்கியங்கள்லாம் அறிமுகமானிச்சு அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு குருநாதர் சொல்லலாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தின ஒருத்தவர் ஸோ அவர் மூலமாக யுகபாரதி அண்ணன் பாடலாசிரியர் அவர் தஞ்சாவூர் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் யுகபாரதி அண்ணனுடைய அப்பா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நகர செயலாளர் தஞ்சாவூரில் அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும் அந்த லைப்ரரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுலேருந்து தான் வந்து நிறைய அந்த இடதுசாரி புத்தகங்கள் எல்லாம் எனக்கு முத முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போதே அப்படியான புத்தகங்கள் கிடைக்கிறது தான் ஒருத்தவனை மாற்றுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது தான் எனக்கு வேறு ஒரு டோர் ஒன்று கிடச்சிதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயங்கள்லாம் தான் என்னை முதல்ல எழுதணும் வாசிக்கணும் அரசியல் பேசணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலை ஏற்படுத்தினுச்சு அதன் பிறகு சென்னை வந்த உடனே என்னை வழி நடத்துவதற்கு சரியான ஒரு நபராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து சரியாக வழி நடத்திட்டு இருக்கிறது கண்ணன் சார் விகடன் ஆனந்த விகடன் எடிட்டர் அவர் இப்போ பப்ளிஷர் அவர் தான் வந்து முக்கியமாக வந்து அவர் தான் என்னை விகடனுக்கு வேலைக்கு சேர்த்தது அவர் தான் நிறைய விஷயங்களை வந்து லைஃப்பில் சொல்லிக் கொடுத்தது சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது வெறும் அறிவு சார்ந்து மட்டுமில்லை மனம் சார்ந்து வாழ்க்கை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது அவர்தான் அப்புறம் நான் அடிப்படையில் ரொம்ப சோம்பேறி வேலையை பார்க்குறதுல ஆரம்பித்து எல்லாமே அப்புறம் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்தது ஸோ அதிலிருந்துலாம் விடுபட்டு இன்றைக்கி வந்து ஒரு முழுமையான ஓரளவு ஒரு மனுஷனாக மாறியிருக்கேன் அப்படின்னா அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து லிங்குசாமி சார் நான் வந்து ஐஸ்டண்டாக போய் சேர்ந்தது அவர்கிட்ட தான் இருந்து போய் டா சேர்ந்தது அப்போ நம்ம பொதுவா பத்திரிகையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது சினிமாவுக்கு போகும்போது அது குறித்தான நிறைய பயங்கள் அதெல்லாம் இருக்கும் பட் அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர் ரொம்ப உண்மையான ஒரு அப்படியான ஒரு லிங்குசாமி சார் ஸோ இவங்களுடைய குணங்கள் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வழிநடத்துறவங்க குணங்கள் தான் நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்கும் ஸோ அது தப்பா இருந்ததுன்னா இதுவும் தப்பா இருக்கும் ஸோ அவங்களுடைய குணங்கள் தான் என்ன வந்து ஓரளவு உண்மையா வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நம்மளோட இயக்குனரோட படத்தை மட்டும் பார்த்து ஆனால் இயக்குனரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி சுதந்திர தினத்தில் வந்து நம்ம பரவாயில்ல நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்து ரெண்டு படம் முடிச்சிட்டிங்க இப்போ அடுத்த படத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா அதில் என்ன விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இதை வச்சு தான் படமாக எடுக்கணும் இதுதான் மக்களுக்கு அடுத்ததை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது அடுத்த படம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் ஆல்மோஸ்ட்டு முடிக்க முடிக்க போகிறேன் ஸோ இன்னும் பண்ணுற விஷயங்கள் முடிவாகலை கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எழுதி முடிச்சுட்டு யாரோட பண்ணுறது என்ன அப்படிங்கிறது சீக்கிரமே பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கேப் இல்லாமல் உடனே ஆரம்பிச்சிருவேன் ஓகே பட் எதுவா இருந்தாலும் நல்ல படம் எடுக்கணும் அவ்வளவுதான் சரி உங்களுடைய அந்த ஒரு எழுத்து பயணம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு உங்களை வந்து ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரா வந்து மாற்றி இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய புத்தகங்களும் உங்களுடைய எழுத்தை வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து உங்களுடைய படங்கள் பார்க்கும் பொழுது அந்த இம்பாக்ட வந்து எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் மூலமா நிறைய எழுத்தாளர்கள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க அதுல எழுத ஆரம்பித்து நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் ஆகியிருக்காங்க எழுத்தாளர்களாக வந்து மாறிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டுமே அந்த ஒரு லிமிட்டோ அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து இருந்துறாங்க ஸோ இன்னைக்கு வரக்கூடிய இந்த இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் அது மட்டும் இல்லாமல் இளம் திரைப்பட இயக்குனர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம்னா அது என்னன்னு சொல்லுங்கள் நம்ம சொல்றதுக்கு சொல்லி புரிவதுங்கிறது எதுவுமே கிடையாது லைஃப்பில் எல்லாமே அனுபவம் தான் அனுபவங்கிறது அதுக்கான விஷயங்களெல்லாம் சொல்லிடும் அனுபவம் தான் வாத்தியார் நான் நினைக்கிறேன் பட் குறிப்பாக என்ன அப்படின்னா வட்டியும் முதலும் எழுதுனேன் நான் விகடனில் அந்த தொடர் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு தொடர் தான் ஆனால் அது நிறைய பேரை சென்று அடைந்ததற்கு காரணம் எது வேணாலும் எழுதலாம் நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு இலக்கியம் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது எதை வேணாலும் எழுதலாம் நம்முடைய அனுபவங்கள் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு வரலாறு தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு நடக்கிறமே அவனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயந்தான் ஸோ அது எல்லாத்தையுமே நீ எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து அந்த தொடர் ஓரளவு ஏற்படுத்தினுச்சு ஒரு செக்டார்ட்டை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் என்னென்னா எதிர்னாலும் எழுதலாம் முதல்ல எழுதுங்க எழுதுறதும் வாசிப்பதும் நம்மளை வந்து மேம்படுத்தும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு நினச்ச விஷயத்தெல்லாம் எழுதலாம் வாசிப்பு வர 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 அது வந்து மேம்படும் அப்புறம் சினிமாக்குள்ளே வந்து வெறுமனே சினிமா பார்த்துட்டு மற்ற விஷயங்களோட வர்றது அல்லாமல் சினிமாவுக்கு வரவங்க வந்து வாசிப்பு இருந்ததுன்னா நீங்கள் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாசிப்பு பழக்கம் அதிகமாக ஓரளவு வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ வாசிப்பு பழக்கம் இருந்ததுன்னா நம்முடைய விஷன் இன்னும் லார்ஜராக இருக்கும் ப்ராட் மைண்டு வரும் பார்வைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாசிப்புங்கிறத வந்து 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 பாத்தீங்கடா வெறும் வந்து வந்து ஒரு ஒரு நாற்றுப்பற்று அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுறதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில தான் வந்து ஒரு ஒரு கிளர்ச்சியோ ஒரு ஒரு எழுச்சியோ இல்ல ஒரு போராட்டத்தையோ வந்து ஊக்குவிக்க முடியும் அதுக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தணும் இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனா வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதே வந்து வந்து சைட் பை சைட் பேரலா பேசணும் ஏன்னா போராளித்தனமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் சந்திச்சாலும் நீங்களே பர்சனலாக யோசிச்சிருந்தா கூட ஒரு காதல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அதுவும் இல்லாமல் காதலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் கண் தெரியாது அந்த லவ் பத்தி தான் வந்து படத்தில் ஸ்டார்டிங்க ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் லவ் தான் நம்ம வந்து மற்ற மனுஷங்களை நம்மளை வந்து நம்ம எப்படி லவ் பண்றமோ அதே மாதிரி லவ் பண்ண ஆரம்பித்தாலே போதும் நம்ம நம்மளுக்கு அந்த செல்ஃபிஷாக யோசிக்காம ஒரு நல்ல சிடுசனா நம்மளுக்கே தெரியாம மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இன்னைக்கு வந்து விஷயங்கள் கூட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப மனசுல இருந்த நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இது சொல்லவே இல்லைன்னு நினைக்கிற சில விஷயங்கள்லாம் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோம் ரொம்ப நிறைய விஷயங்கள் கூட பங்குறது மட்டும் இல்லாமல் சுதந்திர தினத்தை எங்களுக்கு ரொம்ப வந்து மெமரபுளான டேவா மாற்றுறதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இது உங்கள் இனிய பாய் இன்று வெல்கம் பேக் இனியும் என்ன நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண்கிற ஒரு அழகான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு வந்து கிடைச்சது இல்லையா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு போராட்டம் செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வந்து எழுதாமல் அதை வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி சொன்னார் இல்லையா நிச்சயமா அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சரியான கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டுக்கோம் ஆப்டான விஷயங்கள் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான இனியம் என்று வந்து அது ஒரு நைன்டி பர்சன்ட் லோடிங்கில் முடிஞ்சிருச்சு பட் இன்னொரு டென் பர்சன்ட் ஏன் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து பேச வேண்டியவர் இருக்காரு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆப்டான நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் என்றைக்குமே நம்ம ஷோ அப்படிங்கிற ஒப்ப பேசுறது கேப்டன் நபர் இவர் தான் இரேன் பாயர் சார் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் மேனியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபிலிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபோபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஒரு உதாரணத்துக்கு சில பேர்கிட்ட ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை கொடுத்தீங்கன்னா பற்ற வச்சு பற்ற வச்சு கீழே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது எரியறதுல ரொம்ப சந்தோஷம் அது ஒரு மாதிரியான மேனியா பைரோ மேனியான பேர் இதே சில பேருக்கு வந்து நெருப்பை பார்த்த உடனேயே பயம் ஏற்பட்டுரும் அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஹிந்தி படத்தில் வரும் நாணயப்பட்டேக்கர் நடிச்சிருப்பார் அதில் அவருக்கு பயமே ஏன்னா அவங்க அம்மா வந்து செல்ஃப் இம்முலேஷன் பண்ணிக்கிட்டு இறந்து போவாங்க அது சின்ன வயசில் பார்த்ததுனால சப்கான்ஷியஸ் மைண்டில் நெருப்பை பார்த்த உடனே ஒரு பயம் ஏற்படும் அதனால் கடைசியில் அவன் அந்த மாதிரி தான் அவர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க அந்த படத்தில் இது வந்து பைரோ ஃபோபியா சில பேருக்கு நெருப்பை கண்டால் ஒரு பயம் இருக்கும் ஃபோபியா அப்படிங்கிறது பயம் அசாதாரணமான பயம் எல்லாருக்குமே பயம் இருக்கும் பாம்பு பார்த்தா பயப்படுறவங்க இருக்காங்க நாயை பார்த்தா பயப்படுறவங்க இருக்காங்க ஆனால் நாய் பொம்மையை பார்த்தே பயப்பட்டால் அது வந்து ஃபோபியா நாயை பார்த்து பயப்பட்டால் அது ஃபோபியா கிடையாது நாய்ங்கிற பேரை கேட்டால் தான் சில பேர் நடுங்குவாங்க அதாவது அந்த தெருவில் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு தெருவு சுற்றி போகிறவங்களாம் இருக்கிறாங்க இதுதான் ஃபோபியா அந்த ஃபிலிக் அப்படிங்கிறது பிடிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு ப பிபிலோஃபிலிக் அப்படின்னாக்கா புத்தகங்களை விரும்புகிறவங்களுக்கு பிப்ளியோஃபிலிக்னு பேர் பைபிள்னா புத்தகம்னு அர்த்தம் அதில் இருந்து தான் பிப்ளியோகிராஃபி பிப்ளியோ ஃபிலிக் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தது மேனியாங்கிறது என்னென்னா அது வந்து தன்னுடைய மனத்தை அதில் இழப்பது அந்த அளவுக்கு அதை அதை நோக்கி போகிறது தான் வந்து மேனியா யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் கவலைப்படாமல் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இது வந்து மேனியான பேர் இப்போ ரைனோ டிலக்ஸோ மேனியா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது இது என்னமோ ஒரு பெரிய ஒரு விஷயம்னு நினச்சிக்காதீங்க நோ ஸ்பீக்கிங்னு சொல்லுவோம் பல பேர் யார் இருந்தாலும் கவலையேப்படாமல் மூக்குக்குள்ளே கையை விட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு முக்கியமான ஒரு விஷயம் மூக்கில் கையை விடுவாங்க அது ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் ஆனால் அதை பற்றி அவங்க படாமல் ஒரு மூக்கை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த மூக்குக்கு நிதானமாக போவாங்க சரி இதை முடிச்சுட்டாங்களேன்னு நம்ம நினச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் செய்வாங்க அவங்களுக்கு மூக்கில் வந்து அழுக்கு ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நோ ஸ்பீக்கிங்க்கு தான் பேர் வந்து ரைனோ டிலக்ஸோ மேனியா அப்படிங்கிற பேர் இதை பற்றி நாம் ஏன் சிந்திக்கணும் அப்படின்னா இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் இதை ஏன் வந்து அது பொதுவாக இதை வந்து நம்ம குளித்து முடிச்சிட்டு வரும்போதே மூக்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு வரணும் இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுக்கணும் போய் குளிக்கும்போது ஒரு மூக்கை பிடிச்சிட்டு இன்னொரு மூக்கை சுத்தம் பண்ணணும் அப்போ தான் சிந்த ட்ரை பண்ணணும் ரெண்டு மூக்களையும் சிந்தனா காது செவிடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு மூக்கை பிடிச்சிட்டு இன்னொரு மூக்கை சுத்தம் பண்ணணும் தண்ணி விட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையான ஹைஜீனிக் லெசன்ஸ் இதை எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல அதை செய்யணும் அப்படி செஞ்சுட்டால் அன்றைக்கி ஹோல்டே ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த நோ வர அழுக்குக்கு பேர் போகின்னு ஒரு பேர் அந்த கான்ட்ராடிக்ஷனர ஒரு புக்கில் நான் படித்தேன் என்னென்னா ரயில்வே போகிக்கும் இந்த போகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் வித்தியாசம் அதில் போகிங்கிறது மூக்கில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் இது வந்து இந்த நோ ஸ்பீக்கிங் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே எல்லார் முன்னாடியும் பண்ணுறது ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு ஜோக்குன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு பேர்கிட்ட இந்த நோ ஸ்பீக்கிங் பற்றி ஒரு ரிசர்ச் ஒரு கொஷினர் அனுப்பிச்சு எந்த விரலை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க எத்தனை முறை யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்றீங்களான்னு வேறு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் பண்ணியிருக்காங்க பொதுவாக சில விஷயங்களை நாம் வந்து சபையில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும் ஒன்று வந்து இருமுகிறோம் இருபும்போது நாம் நம்ம வாயை வந்து ஒரு கர்ச்சி பச்சு தான் இருப்பணும் எல்லார் மேலேயும் அது படக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தரணும் அதே மாதிரி தும்மும்போது உடனடியாக ஒரு கர்ச்சிப்பை வச்சுட்டு நம்ம மறைச்சிக்கிட்டு தான் தும்பணும் அப்படிங்கிறது அதே மாதிரி கொட்டாவி போது அந்த கொட்டாவி விடுறத வந்து முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சுட்டு மறைச்சிக்கிறது நல்லது மாதிரி நோ ஸ்பீக்கிங் எல்லோருமே நிறைய பண்ணக்கூடாது பல்லை நோண்டக்கூடாது காதை வந்து உள்ள அந்த ஊர் சுற்றி புராணத்தில் தான் ராகுல் சாங்கிரத்தியாயின் எழுதியிருப்பார் வெளிநாடுகளை வந்து இந்த கண்ணை வந்து இப்படி சுத்தம் பண்ணுறது கூட ஒரு கர்ச்சீவில் தான் பண்ணுவாங்க நம்ம ஊரில் தான் இப்படி கண்ணை கையை க வச்சு பண்ணுறோம் அப்படி பண்ணக்கூடாது கர்ச்சீப் எடுத்து கண்ணை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் அதே மாதிரி கை குழுக்கும் போது நம்ம நிறைய பேர்கிட்ட கை குழுக்கிறோம் அவங்க கையை சுத்தமாக வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது அப்போ தான் டாய்லெட் போயிட்டு வந்திருப்பாங்க சுத்தம் பண்ணாமலே வந்து கையை குளுக்குவாங்க கை குழுக்கிறதுங்கிறது ஒருத்தர் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது சில பேர் வந்து கை குழுக்குவாங்க அது ரொம்ப தப்பு அப்போ தான் அவர் கையை சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கார் இப்போ இன்னொரு முறையாக போய் அவர் சுத்தம் பண்ண முடியும் ஆனால் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதுதான் நல்லது ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யணுங்கிற அடிப்படையான சில மேனஸை நம்ம கற்றுக் கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்போதுதான் அவற்றை நாம் பின்பற்ற முடியும் சின்ன இருந்தே இந்த பண்புகள் வந்தால் அவர்கள் பொது இடங்களில் மேன்மையாக நடந்து கொள்வதற்கும் நாகரிகமாக நடந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும் அது அவர்களை பற்றிய உயர்ந்த எண்ணத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்றைக்கி சிறப்பாக வந்து நீங்கள் பேசுனது வந்து எங்களுக்கு சிறப்பு சந்தோஷம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்தில் வந்து நம்ம அதை கொண்டாடணும் அதை பற்றி பேசணும் இன்றைக்கி ஷோ பண்ணணும் அப்படின்னு போனால் வந்து நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம் நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கோம் நாட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே பெரிய ஒரு பெரிய அரசியல் தலைவர் மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சிட்டா மாதிரி இப்போ அதெல்லாம் இல்லை தொழில்மடைஞ்சு போய் உட்காந்துருக்க மாதிரி நம்ம பேசுகிறோம் பட் ஒரு சிறசனா நம்ம அதை பற்றி யோசிச்சு பார்த்துக்கோமா சென்சிபிளாக இருந்திருக்கோமா ஒரு லைனை க்ளாஸ் பண்ணாமல் இருந்திருக்கோமா எனக்காவது வந்து வந்து ரூல்ஸ் இருக்கோமா டாக்ஸ் கட்டாமல் இருந்திருக்கோமா நாட்டு பற்றி தப்பா பேசியிருக்கோமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல சிறசனா இருந்திருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாக்ட்லி அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து போதுன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் செய்யறதா வந்து சரி அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து யோசிச்சுப்பாங்க அதுக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் அவங்களை போய் சேராதான் வந்து காரணம் இல்லையா எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்க வீட்டை தாண்டி என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதே வந்து புலப்படாத கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல தான் எனக்கு நிறைய மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளாலே என்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி மூலயமா கம்யூனிகேட் பண்ணிடுவோம் ஆமா உங்க வீட்டுல வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கப்பா நேரு ஜிசனா மாதிரி அவங்களுக்கு முதல்ல சுதந்திரத்தை பத்தி சொல்லுங்க அதுக்குள்ள நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே சுதந்திரத்தை பத்தி உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஜென்ரேஷன் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதை பத்தின தெளிவான விளக்கங்கள் அந்த தலைவர்கள் பத்தின உண்மையான கதைகள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு இந்த சுதந்திரத்தில் நாங்க இதோட எஸ்கிப் யா பட் நாளைக்கு மறுபடியும் ஏடுமா மணிக்கு ஒரு அழகான ஒரு டாப்பிக்கோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்செக்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம் வருண் அண்ட் சோ ஆன் இனி